வேளாண் சட்ட திருத்தத்துக்கு எதிராக டில்லி விவசாயிகள் டில்லியில் போராடுகிறார்கள். இந்திய வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. சரி, நம் தமிழக விவசாயிகள் எப்படி பார்க்க வேண்டும், இந்திய மக்கள் இந்த போராட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும்? முதன்மையாக வேளாண் திருத்த சட்டம் 2023 சட்டம் நிறுத்தினான். இந்த சட்டம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் பாதிப்பா என்பது முதல் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். வேளாண் சட்ட திருத்த மசோதா என்பது மத்திய அரசு இப்ப கொண்டு வந்தது. 2019 ஒப்பந்த விவசாய சட்டத்தை மாநில அரசு, 2019 தமிழக மாநில அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்லுது, விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிகளிலே வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக, விவசாயிகளுக்கு வந்து நீங்க வந்து இடைத்தரகர்களை ஒழித்து கட்டணும், இடைத்தரகர்கள் லாபம் அதிகமாக போயிருன்னு சொல்லிடுறாங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லுகிற இது. சரி, தப்பு இல்லை. வெங்காயத்தையும் தக்காளியும் காய்கறியும் சில காய்கறிகளையும் அத்தியாவசிய சட்டம், அதாவதுனா உணவு உயிர் வாழ்வதற்கான உணவு வேணும், அந்த உணவு அத்தியாவசிய சட்டத்துக்கு கீழே இருந்த காய்கறி எல்லாம் பலவற்றை நீக்கிவிட்டார்கள். அப்ப நீக்கிவிட்டது, அந்த நீக்கிவிட்ட அத்தியாவசிய பொருட்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா பஞ்சாப் விவசாயிகள். அதனாலதான் இன்னைக்கு பஞ்சாப்ல போராட்டம் அதிகபட்சம் நடக்குது. இந்த போராட்டத்தை தமிழக பத்திரிகையில் இந்திய பத்திரிகையில் என்ன செய்யறாங்க, விவசாயிக்கு நன்மை வந்து சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இந்தியாவின் ஜனநாயக தூண்கள், இந்தியாவின் 4வது தூண்கள் அப்படின்னு சொல்ற பத்திரிகைகள் என்ன செய்கிறது, நீ ஆய்வு பண்ணுங்கயா உங்க வரலாறு என்ன, இது வரைக்கும் சுதந்திர அடைதல இருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை வந்திருக்குது, எந்த சட்டம் பாஸ் பண்றீங்க, எந்த சட்ட நன்மைன்னு ஆய்வு பண்ணி எழுதுங்க. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த பத்திரிகைகள் ஊதிப்பிருக்கணும். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றியோ விவசாயிகள் பண்றது இங்கேயும் அந்த அளவுக்கு இது பண்றதில்லை. இந்த நேரத்தில் நாளைக்கு நடக்கிற 8ஆம் தேதி நடக்கின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு யாரார் ஆதரவு, திமுக சார்பானத்தை கட்சி சொல்ற ஸ்டாலின் மத்திய அரசு வச்சு விவசாயிகள் பேச வேண்டும். ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசு பேச வேண்டும் சொல்றாரு, பேசுறதுக்கு என்ன இருக்கிறது? இங்க வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும், போராட்டம் கைவிடப்பட்டிருக்கோம். அப்ப ரத்து செய்யப்படாம பேசணும் சொன்னா அதுல ஒரு சூட்சியம் இருக்கிறது. 1 கோடி 1.5 கோடி வச்சுக்கிற திமுக மாறு தட்டி சொல்ல வேண்டியதான் போர்கட்டு ஒண்ணு என்ன பண்ண முடியாது, டோல்கட்டை இது பண்ணுங்க, ஒவ்வொரு டோல்கட்டிலும் 10,000 பேரு 38 டோல்கட்டு தமிழ்நாட்டில் சொல்றாங்க, 30 ஒரு 15-20 வச்சுங்க, 10,000 பேர் முற்றுகைப்பட்டா வந்துடும். அந்த கூட துப்பு இல்லை உங்களுக்கு, நீங்க வேளாண் துறையில வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பச்சை துண்டை போட்டு ஏமாத்துறீங்க. திமுக சார்ந்த கூட்டு நிகழ்ச்சிகளும் அதே தான் வேலை. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான சிறு குறு விவசாயிகள் பாதிக்கிறான, விழுப்புரம் மாவட்டம் தான், உங்க சொந்த மாவட்டம் தான், எங்க போயிட்டீங்க? சரி, விவசாயிகளை விட்டுருங்க. எல்லாரும் விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று பொய் மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள். யாருக்கு பாதிக்கும், பொதுமக்கள் பாதிப்புக்கு. விவசாயிகள் வந்து நீங்க 10 ரூபாய் வேணும், 10 ரூபாய் வச்சுட்டு போறான், 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கு விற்க போறது வியாபாரிகள், முதலாளி பெரும் முதலாளிகள் கொள்ளடிப்பார்கள். அதனால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் அல்ல, பொதுமக்கள், நீங்கள் தான் முதல் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். வேளாண் சிறுத்த சட்டம் யாருக்குன்னா விவசாயிகளுக்கு கிடையாது, ஒப்பந்த விவசாயத்தை ஒப்பந்தம் போட்டு போறாரு, அவருக்கு பாதிப்பு 50% என்றால் உங்களுக்கு 100% பாதிப்பு. இந்த 100% எப்படி பாதிப்பு என்று சொன்னா இப்பயே பார்த்திருப்பீங்க, வெங்காயம் 120 ரூபா 130 ரூபா வித்துது,
மழை காலம் தொடங்கும் உடனே 10 ரூபா 12 ரூபா இருக்கும்போது எல்லா வியாபாரிகளும் பெரும் முதலாளிகளும் வாங்கி வச்சுட்டான், ஸ்டாக் பண்ணி வச்சுட்டானுங்க. மொத்தமா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு விலை ஏறினவனு வித்தார்கள். பதுக்கள் என்பது நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தியை பார்த்திருக்கீங்க. இந்த வேளாண் சட்ட சிட்ட சட்டத்தை ஆதரிச்சு பேசுகிற பத்திரிகைகள்லாம் அந்த பத்திரிகையில வந்திருக்குது. யாருக்குன்னா பொதுமக்களுக்கு தான் முதன்மையான பாதிப்பு. நீ வேளாண் சட்ட திருத்த மசோதால வந்துச்சு சொன்னால் பெரும்பான்மையான விவசாயிகள் மத்தியில் நிலை இருக்காது, கம்பெனி கையில ஒப்பந்தத்துல போயிடும். இது வந்து தமிழகத்துல வந்து இருந்தது, தமிழ்நாட்டில் எடுப்பாடுல குறுங்குறு சிறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் இந்தியா முழுவதும் போடுவது ஒட்டை. இந்தியா முழுவதும் எப்படி ஒரே ரேசன் நாடு ஒரே நாடுன்றாங்களோ ஒரே வேளாண் சட்டம் போட்டு ஒப்பந்தம் போட்டு ஒரு 10-20 நிறுவனங்களுடைய கொள்ளடிப்பது தான் நடக்குது. இதுதான் சாட்சியம். இப்ப நம்ம ஒண்ணு கரும்பு வந்து போட்டிருக்காங்க எல்லா ஊரும் தெரியும். கரும்பு ஆலைகள் வந்து ஒரு சில நிறுவனம் தவிர மீதி எல்லாரும் கரெக்டா பண்றாங்கன்னா இதுக்கே பாத்துக்கலாம், பல நிறுவனங்கள் பண்ணுவதில்லை. இதே தெரியுது இந்த அரசாங்கம் அவங்களுக்கு தெரியாதா, சட்டம் இப்போ வந்து போச்சு பாஸ் பண்ணி நீங்க வந்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தை வாங்கி கொடுத்துட்டேனா, எத்தனை போராட்டம் எத்தனை மனு எத்தனை பிரச்சனை. ஒரு வருஷம் வெட்டி பயிர் வச்சு வெட்டி 1.5 வருஷம் வச்சு 2 வருஷம் வச்சு காசு கொடுக்க முடியலையே. சட்டம் எல்லாம் காகித பேப்பராக மட்டும்தான் இருக்கும் என்பதுதான் உதாரணமாக இருக்கிறது. ஒரே தேசம் ஒரே நாடு என்று நம்ம பல்வேறுபட்ட கலாச்சாரத்தை ஒட்டத்திற்குள்ள இன்னைக்கு வந்து ஒரே தேசம். ஏற்கனவே என்ன ஆண்டிருந்தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, இப்ப அதானி கம்பெனி. அதானி கம்பெனி யாரு? மோடி கம்பெனி. அதானி அம்பானிகளுடைய கம்பெனி ஆச்சு, மோடி ஆட்சி இல்ல, பாரதிய ஆட்சி இல்ல. இன்னும் கொஞ்சம் போனால் ஏத்துல நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு போறோம். நாம் என்ன பார்க்க வேண்டும், விவசாயிகள் பிரச்சனை மட்டும் எல்லாரும் பறிபுற்றோம். விவசாயிக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோம் வியாபாரி, விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்க கட்சி நிக்கிறோம். உன் கட்சிக்காரங்கள வந்து ஒழுங்காவே உண்மையா நிக்கணும்னு சொன்னா அனைத்து கட்சியும் சொல்றான், எவனுக்கும் மார்த்தட்டி தைரியம் இருந்தால் பொருட்கட்டில் வந்து மறியுங்க. ஒன்றும் எந்த பொருளும் உடைக்காம எதுவும் செய்யாம 10,000 பேர் ஒவ்வொரு டோல்கட்டிலையும் நீ உட்காருங்க. தமிழகம் வந்து சாமி எந்த பொருளும் உடைக்காதீங்க, உடைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. சோறு உட்காந்து உட்காந்து சோறாகி சாப்பிடுங்க. 1 கோடி வச்சுக்கிற 2 கோடி வச்சுக்கிற மார்த்தட்டி சொல்லிக்கிற சிங்கிங்களே உங்களை தான் கேட்குறேன். அந்த மாதிரி விவசாயிகளை நாங்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு விவசாயிகளையும் ஏமாத்தாதீங்க, பொதுமக்களையும் ஏமாத்தாதீங்க. என்ன நடக்க வேண்டியதோ அதை செய்யுங்க. தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா தேர்தல் வரும்போது போராட்டத்தை அறிவிக்கிறது, தேர்தல் வந்தப்பறம் நீங்க வேலை அந்த வேலை செய்யறது. ஆளுங்கட்சி விட்டுருவோம், எதிர்கட்சியாக இருக்க உங்க கையில எத்தனை பேர் வச்சுக்கிறான். உங்க தலைவர்கள் அடிபட்டால் உதவிப்பட்டால் பஸ் ஓடிக்கிறீங்க, சாலைகள் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனே பண்றீங்க. இது சட்டங்கள்ல ஏத்து எத்தனை மாசம் ஆச்சு. ஏன் டெல்லி விவசாயிகள் பாய்ச்ச உடனே அது வீசிய குரலுக்காக கொடுக்குறீங்க, டெல்லி விவசாயிகள் குரல் பஞ்சாப் என்றும் தோத்தது வரலாறு இல்லை. அந்த பஞ்சாபின் கீழே இந்திய விவசாயிகள் இந்தியா முழுவதுமே அவள் எப்படிப்பட்ட இந்தியா ஒன்றுபட்ட இந்தியா உருவாக்குறார்களோ ஒன்றுபட்ட விவசாயிகளாக நாம் திரண்டு விவசாயிகள் வந்து இது முறியடிக்க வேண்டும். இரண்டாவது கட்டமாக சுயசார்புக்கு நாம் வர வேண்டும். விவசாயிகள் இந்த சட்டத்திலிருந்து மீள வேதுக்கும் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ண அவரே வைக்க வேண்டும். அந்த முயற்சி தான் ஐயா நம்மாழ்வார் சொல்லி தொடர்ச்ச சொல்லிட்டு இருந்தார், சுயசார்பு விவசாயத்தை நம்ம கொண்டு எடுக்க வேண்டும். ஒரு விவசாயி கோதுமை மட்டும் பயிர் வைக்கூடாது, காய்கறியும் பயிர் வைக்கணும், எண்ணெய் பயிர் வைக்கணும். அப்ப விவசாயி என்றைத்தையும் அழிய மாட்டார், பாதிக்கப்பட மாட்டார். பாதிக்கப்படுவது யார்? பொதுமக்கள் தான். நீங்கள் வீதியில இருந்து இறங்க வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்களில் பொருட்கள் போச்சுன்னா விலை 10 மடங்கு ஆகும், அதை நீங்க கண்கூட பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை விவசாயிகளுக்கு மட்டும் ஆதரவான போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை என்பது பார்க்காமல் அனைத்து மக்களுக்கான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாளைக்கு டோல்கட் முற்றுகை போராட்டத்தில் டோல்கட் நோக்கி வாங்க, எல்லாம் வாங்க வருவோம். அந்த குரல் கொடுத்து நாளைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.